அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்போவோ கிடைக்க போகிற சந்தோஷத்தை நினச்சி இப்போ கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அனுபவித்து பார்க்குறது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, உதாரணமாக அந்த சிறு குருவிக்கு அப்படின்னு அதுலேருந்து நம்ம அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஊரில் ஒரு சின்ன குருவி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுதுன்னா, அது தூங்கிட்டுருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு நல்ல கனவு வருது. அது எப்படிப்பட்ட கனவுன்னா, அந்த கனவுல இதுவரைக்கும் அது பார்க்காத ஒரு புதிய உலகத்தை பார்க்குது. பார்க்காத ஒரு சந்தோஷம் அதுக்கு கிடைக்குது. அதில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த கனவுல. அதுக்கு உடனே குருவி முழிச்சு பார்க்குது. முழிச்சு பார்த்தோன்னா, அப்படி ஒரு உலகம் கண்டிப்பாக எங்கேயோ இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. முடிவு பண்ணி அந்த இடத்த பற்றி யாருக்கிட்ட கேட்குறது என்னன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, வழியில் ஒரு ஜோசியர் வர்றார். அவரை பார்க்குது. அவர்கிட்ட அது கேட்குது, ஐயா இந்த மாதிரி நான் கனவுல ஒரு உலகத்தை பார்த்தேன், நீங்கள் வந்து முக்காலமும் தெரிஞ்ச நீங்க, அதனால இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கதும் உங்களுக்கு தெரியும், அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் இப்போ சொல்லுங்க அப்படின்னு கேட்குது. கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முழு வழியும் எனக்கு தெரியாது, ஓரளவு மட்டும் எனக்கு தெரியும், தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட வழியை சொல்கிறார். சரி, நான் உனக்கு வழி சொல்லிட்டேன், நீ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்குறார். அந்த குருவி கேட்குது, உங்களுக்கு நான் என்ன தரணும் அப்படின்னு. உன்னோட உடம்புல இருக்க சிறகுலேருந்து ஒரு சிறகை கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சிறகு தானே, ஒன்று கொடுக்கறதுனால என்ன குறைஞ்சி போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அது போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பாதி வழி அவர் சொன்ன இடம் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் வழி தெரியல அவருக்கு. சுற்றி முற்றி பார்க்குது யாராவது இருக்காங்களான்னு. அப்போ ஒரு பாம்பு ஊர்ந்து போயிட்டுருக்கு. உடனே அந்த பாம்பை நிறுத்தி கேட்குது, இந்த மாதிரி ஜோதிடர் வழி சொன்னார், நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியணும் நீ சொல்ல அப்படின்னு கேட்குது. அது பாம்பும் வழி சொல்லுது, எனக்கும் முழு வழியும் தெரியாது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பாதி வழி எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுவும் கேட்குது, நான் உனக்கு வந்து பாதி வழி சொல்லிட்டேன், இப்போ நீ எனக்கு என்ன தர்ற அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய உடம்புலேருந்து ஒரு சிறகை தர்றேன், அவருக்கு கொடுத்த ஞாபகத்தில் இதுக்கும் சொல்லிடுச்சு, சரி கூடு அப்படின்னு அதுவும் வாங்கிக்கிட்டேன். இதே மாதிரி பாதி தூரம் போணுச்சு, திரும்பவும் வழி தெரியல. இதே மாதிரி அந்த உலகத்துக்கு போகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் யாரெல்லாம் வழியில் தென்படுறாங்களோ, யாரெல்லாம் வழியில் கண்ணுக்கு தெரிகிறாங்களோ, அவங்கக்கிட்ட எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இது வழி கேட்குது. இப்படி கேட்டு 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 போயிட்டுருக்கு. போகும்போது அதுக்காக ஒரு ஒருத்தரும் வழியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு சிறகை கேட்குறாங்க. அதுவும் அதே மாதிரி ஒரு ஒரு சிறகையாக கொடுக்குது. அப்படி கொடுத்துருச்சு. இப்படியே கொடுத்துக்கிட்டே போகும்போது அது எந்த உலகத்தை தேடி இவ்வளோ தூரம் அலைஞ்சிச்சோ அந்த உலகம் அதோட கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த உலகத்துக்கு அது போகணும்னு நினைக்கும் போது என்ன பண்ண முடியலன்னா, அதால் பறக்க முடியல. அப்போ தான் யோசிக்குது, ஐயோ நம்ம லேசாக இருக்குமே நம்ம உடம்பு, ஏன் இவ்வளோ கனமாக தெரிகிறோம், ஏன் நம்மளால் பறக்க முடியலன்னு அது உடம்பை திருப்பி பார்க்கும்போது அப்போ தான் அதுக்கு தெரியுது, அது உடம்புல இறகே இல்லை. ஓ, வழியில் எல்லாருக்கிட்டேயும் ஒன்று தானே ஒன்று தானேன்னு கொடுத்ததுனால நம்மக்கிட்ட இப்போ இல்லை போல இருக்கு அப்படின்னு அது நினச்சிட்டு இருக்கும்போதே அதோட பறக்கிற சக்தியை இழந்து அது கீழே விழுந்துருது. கண்ணுக்கு முன்னாடி அதோட உலகம் இருந்தும் என்ன பண்ண முடியல, அதால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. நம்மளும் அப்படி தான். இப்போ பாருங்கள், டெய்லி நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கட்டும், குழந்தைங்களோட பேசி சிரிக்கிறதாகட்டும், அப்பா அம்மாவோட பேசி விளையாடுறதா இருக்கட்டும், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், சொல்லுங்கள், பிடிச்சி செய்கிறோமா கிடையாது. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடணுன்னா கூட என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம், ஐயோ நமக்கு பிடிச்சது இந்த ட்ரெஸ்ஸு, நம்ம போட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, அந்த சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னே சொல்கிறோம். அதே மாதிரி பிடிச்ச சாப்பாடை பாருங்கள், சாப்பிட்டோன்னா, ஓ நீங்கள் இதை மட்டும்தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு அதுக்கும் யோசிக்கிறோம். பசங்க கூட உட்காந்து சிரித்து பேசக்கூட தயங்குறோம், ஓ அம்மா அப்பா இப்படிலாம் பேசுனா ஓ நம்மளை வந்து பசங்க ரொம்ப இலக்காரமாக எடுத்துக்குவாங்க, நம்ம தலையில் ஏறி உட்காந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கூட நம்ம சுதந்திரமாக பேசுகிறது கிடையாது. அதனால் இன்றைக்கி இந்த நிமிஷம் நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் நிஜம், அதுதான் உண்மையான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் ஒரு ஒரு நிமிஷத்தையும் ஒரு ஒரு நொடியையும் ரசித்து அனுபவித்து வாழறதுக்கும், அதை எப்படி நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.